எத்தனை குட்டிகள் வளர்த்து நீங்க கொண்டு வந்தீங்க? ஒரு குட்டி தானே. ஆஹா, வாங்கிருக்கேன். பெருநா பண்டிகளுக்காண்டி வாங்கிருக்கேன். இடமடிப்பு ஒரு 25 கிலோ இருக்குன்னு பார்த்து வாங்கிருக்கேன். என்ன விலை சொன்னாங்க? எவ்வளவு குறைச்சீங்க? 30,000 ரூபாய் விலை சொன்னாரு. சரி, விலை குறைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு காமணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதிகமா குட்டி வரத்து குறையும் போது கூட தான் செய்யும். குறைய வாய்ப்பு கிடையாது. என்ன விலைக்கு முடிஞ்சது? மூணு சேர்த்து இது 21 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. 22 இது 19 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. 19 இது 19 ரூபாய். 19 மொத்தம் எஸ்டிமேட் என்ன வந்தீங்க? எவ்வளவுக்குள்ள முடிஞ்சது? நம்ம ஒரு 50 ரூபா வச்சிருந்தோம். சரி, அதுக்குள்ளே முடிஞ்சிட்டு. நம்ம வந்து வீரவனூர் அல்ல மீன் ஃபார்ம். மொத்தம் 15 குட்டி கொண்டு வந்தோம். பண்ணையில் எவ்வளவு குட்டிகள் கிடக்கு? பண்ணையில் மொத்தம் ஒரு 60 குட்டி கிடக்கு. சரி, இப்போ வந்து 15 குட்டி கொண்டு வந்தோம். பக்ரீத்தை கணக்கு பண்ணி வளர்க்குறீங்க? ஆமாம். நம்மள்கிட்ட வந்து கர்நாடகா கோங்கு, குறும்பை, சித்தயபுரம், வடக்கத்தி, கருவா எல்லாமே கிடக்கும். எல்லா குட்டிகளும் கிடக்கு. ஆமாம். அது வந்து 70 ரூபா சொன்னோம். 55 ரூபா வரைக்கும் கேள்வி வந்துச்சு. சரி, 60 ரூபானா கொடுத்துருவோம். 60 ரூபானா? அது 60 ரூபா கேள்வி வரல வண்டியில். இது வந்து கர்நாடகா கோங்கு, இது வந்து 40 ரூபா சொல்லிட்டு இருக்கோம். சரி, 37 ரூபானா கொடுத்துடலாம். 35 ரூபா வரைக்கும் கேள்வி வந்துச்சு. சரி, 2 ரூபா விலை வித்தியாசத்துல கொடுக்கல. இடமதிப்புனா என்ன இருக்கும்? இடமதிப்பு 75 கிலோ இருக்கு. அந்த மேல நீங்க பார்த்தது 105 கிலோ இருக்கு. 18,000 காயடிச்ச கிடா தேவைக்காக வாங்கிருக்கீங்க? என்ன கோயில் கொடைக்கு? கோயில் கொடைக்கு எப்போ வந்தீங்க? இந்த கடாவை பற்றி சொல்லுங்கள். எப்படி பிடிச்சிருக்கு? எப்படி செலக்ட் பண்ணி வாங்கினீங்க? இல்லை, இது நல்ல பிள்ளை போர் மாதிரி, வெள்ளை பிள்ளை போர் மாதிரி. இது சைஸ் எங்களுக்கு லட்சணமாக இருக்குது, பிடிச்சது. இடமதிப்பு என்ன வரும்னு எதிர்பார்த்தீங்க? ஏன்னா இடம் ஒரு 20-25 கிலோ இருக்கும் பார்த்தோம். அவர் எவர் 25,000 சொன்னோம். சரி, நாங்கள் அண்ணா என்னன்னு 17-18 கேட்டு 20 ரூபான்னு வாங்கினோம். 18,000 இடமதிப்பு கறி எவ்வளோ பார்த்தீங்களா? இன்னும் 20 கிலோ பார்த்தோம். பத்தமடையில் எத்தனை குட்டிகள் வளர்க்குறீங்க? பக்ரீத்தை கணக்கு பண்ணி 40 கிடா. நிறைய பேர் வந்திருக்கீங்களா? எப்படி என்ன கணக்கு? அப்படியா? பசங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணுறோம். எத்தனை பசங்க சேர்ந்து பண்ணுறீங்க? நம்ம ஒரு 40 பசங்க இருக்கோம். ஆமாம், 40 பசங்க சேர்ந்து பண்ணுறோம். மொத்தம் எத்தனை குட்டிகள் வருஷத்துக்கு வளர்ப்பீங்க? நாங்கள் ஒரு 40 கிடா இந்த வருஷம் வளர்த்துருக்கோம். 40 கிடா எல்லாத்துக்கும் ஷேர் தான். ஆமாம், அருமையாக வளர்த்து கொண்டு வந்துருக்குறாங்க. இதெல்லாம் என்ன விலை சொல்கிறீங்க? ஒரு ஆவரேஜ் விலை, கூட விலை. நீங்கள் பிடிச்சிருக்க குட்டியை சொல்லுங்கள். இந்த குட்டி 28 ரூபா சொல்கிறோம். 28 ரூபா சொல்கிறோம். கேள்வி 24 ரூபா வரைக்கும் இருக்குது. 24 வரைக்கும் இருக்குது. 24,000 ரூபா குறைச்சி வச்சுருக்காங்க. எவ்வளோ வந்தால் உட்ராப்பில் ஐடியாவில் இருக்குது? முன்ன பின்னா வந்தால் கொடுத்துரும். கொஞ்சம் முன்ன பின்னா வந்தால் வந்தால் கையில் கொடுத்துடலாம். மொத்தமடை எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க? 3 குட்டி கொண்டு வந்தோம். இது 19 ரூபா சொல்கிறோம். 19,500 அரை. ஆமாம். இது அது 24. அது இன்னும் 19 ரூபா தான். 19 ரூபா என்ன விலை வரைக்கும் வந்திருக்கு? என்ன விலைக்கு கொடுக்கலாம்? 17 வரைக்கும் கேட்டு கொடுக்காம விட்டுட்டீங்களா? விடலையா? கொடுக்கல. இன்னும் எவ்வளோ வேணும்? 17,500 ரூபா எதிர்பார்க்கலாம். இன்னொரு 500 ரூபா வந்தால் விட்டுரலாம். ஆமாம். சரி, எந்த கடை? எத்தனை குட்டிகள் கொண்டு வந்திருக்கீங்க? 11 குட்டி. 11 குட்டி இதெல்லாம் கொஞ்சம் காட்டிடுங்க. இதாக இருக்கலாம். அங்கே அந்த வெள்ளையில இருந்தா? இந்த இதுல இருந்து. ஆ, போர்ல இருந்து. இல்ல, சூப்பர். ரெண்டு போட இருக்கு. ஆமா. அடுத்து இது, அடுத்து இது, 4 2 இது போல்ட் குரும்பை. ஆமா, குரும்பை பிளாக். அது நாட்டுக்குட்டி. நாட்டுக்குட்டி? ஆமா. இது ஒண்ணு இருக்கு. எல்லாமே கொம்பு உருவி அழகா வச்சிருக்காங்க. பக்ரீத் பண்ணி இதெல்லாம் என்ன? இந்த குரும்பை சொல்லுங்களா? இது ரெண்டு 70 ரூபா சொல்லியாச்சு. ரெண்டும் சேர்த்து 70,000. ஆமா. கேள்வி எதுவும் வச்சுட்டாங்களா? ஆமா, 48 ரூபாய் கேட்காங்க. ரெண்டு சேர்த்தா? ரெண்டையும் சேர்த்து
நம்ம புடிச்சு வச்சு ஒரு வாரம் பால் குடுக்கணும்னு அதே அதுக்கு அடுத்து குடுத்துரும். என்ன அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆட்டுக்குட்டி மேல? ஆட்டுக்குட்டி மேல சின்ன வயசுல இருந்து இன்ட்ரெஸ்ட். இப்பவுமே சின்ன வயசு தானே? எத்தனை படிக்க? நான் 7 போறேன். குட்டி 30 குட்டி கொண்டு வந்தோம். பக்ரீத் விற்பனை ரொம்ப படு ஜோரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. இன்னும் அந்த அளவுக்கு ஜோரா ஆகல, ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு. எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க? என்ன குட்டிகள் வியாபாரம் ஆயிருக்கு? 32 குட்டி கொண்டு வந்தோம். 7 குட்டி வச்சிருக்கு. அதே மாதிரி அதே மாதிரி தான் எவ்வளவு 60
60,000 எல்லாமே ஒன்னு போல 60,000 தான் சொல்லிட்டு இருக்காங்க வில வச்சு கூட குறைய வந்தா கொடுக்கலாம் கடாய் விக்குது இந்த கடாயா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க இது வீட்டு அந்த மரபடி மரபடி நம்ம வீட்ல உள்ள குடியா இதெல்லாம் எத்தனை வருஷத்து கடாய் இருக்கும் 2 வருஷத்துக்கு 2 வருஷமா 2 வருஷத்துல ரொம்ப பயங்கரமா வளர்ந்திருக்க பல்லு எல்லாம் எத்தனை பல்லு இப்பதான் சேருது19 6 7 எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரங்கள் எல்லாம் சரியா சூடா தான் இருக்கு சூடா இருக்கு